வணக்கம். நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மேட்சிங்கில் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு அஸ்ட்ராலஜர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஏங்க இந்த கான்ட்ரடிக்ஷன், ஏன் எல்லா அஸ்ட்ராலஜரும் ஒரு சீர்க்க சொல்கிறதில்ல அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நிறைய பேருக்கு முகஸ்துதி, அதை வந்து பார்த்து அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்க ஹர்ட் பண்ணாமல் பதில் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்க இந்த வழக்கத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பை வந்து பார்த்தாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருந்தது, அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணை வந்து ஃபோனில் அந்த ஆள் வந்து பேசியிருக்காரு, அந்த பேசினது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல. அதனால் அந்த பையன் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஹாரோஸ்கோப் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க பொண்ணு ஃபஸ்ட்டு பிடிச்சது, அப்புறம் பிடிக்கல, அந்த பையனுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றது வந்து அவங்களால தைரியமாக சொல்ல முடியவில்லை. அதனால் அவங்க ஹாரோஸ்கோப்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இரண்டாவது வந்து, இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அந்த லவ் பண்ணும்போது அந்த மேட்சிங் வந்து ஒத்து வருமா வராதா அப்படின்றத மட்டும் அப்ஜெக்டிவாக பார்த்து அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஓகேன்றது வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜருக்கு வந்து அவருக்கு ஏதோ பணம் உடை தேவை, பணம் தேவை, அதனால் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன், நான் சொல்கிறத வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து சொல்லு, அதாவது ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க, ரெண்டு பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வரும். அதுதான் இதோட மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் அவங்க அஸ்ட்ராலஜரை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பேரோட மேரேஜை வந்து பிரிக்கிறது அப்படின்ற அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து இந்த மாடர்ன் தெரப்பிலாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடம்பாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டருக்கு வந்து நிறையா பேஷண்ட் வந்து வர மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரப்பி, இந்த தெரப்பி அந்த தெரப்பி அப்படின்னு வர, அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்ததுனால போனேன், நிறைய பேஷண்ட் அங்கே வரமாட்டாங்க. அவர் என்ன பண்ணார், என்னுடைய பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து டயபிட்டிஸ் இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்ணார், நீங்கள் வந்து திருப்பி போய் ரீடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னார். எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன், போய் ரீடெஸ்ட் பண்ணோடனே என்னுடைய பிளட் சுகர் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் இந்த தெரப்பி எடுத்துக்கணும் அந்த தெரப்பி எடுத்துக்கணும்னு. அதாவது நானே திருப்பியும் ரெண்டாவது வாட்டி டெஸ்ட்டுக்கு பைசா கொடுத்து என் பைசாலையும் என்கிட்ட பிளட் சுகர் இருக்குன்னு அவர் வந்து அதை கண்டுபிடிச்சி, அதாவது ஃபஸ்ட் ஒரு லேபில் கொடுத்தாரு, அந்த லேபில் சுகர்லாம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேபில் அவரே அவருக்கு தெரிஞ்ச லேபை கூப்பிட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட உஷாராக சுதாரிச்சுக்கிட்டேன், எனக்கு மெடிக்கல் நாலேஜ் தெரிஞ்சதுனால நானே ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கி செக் பண்ணும்போது எனக்கு சுகர் இல்லை அப்படின்றது வந்து தெரிஞ்சிடுச்சு. அதனால் அந்த டாக்டர் பக்கமே போகல, எப்பா இவன் வந்து பயங்கர கொள்ளடிக்கிற டாக்டரு, பேஷண்ட்டை வந்தவொடனே போட்டுறதுன்னு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது டாக்டர் தொழிலே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்தார், சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, அது ஃபேமஸ் ரெவர்டு இன்ஸ்டிடியூஷன் இன் த என்டையர் தமிழ்நாடு, அது வந்து அண்ணா நகரில் இருக்குது, அது வந்து எஸ்ன்ற பேரில் வந்து ஆரம்பிக்கும், அங்கே பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க அந்த ஆளை வந்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, கேட்டால் அந்த ஆளுக்கு வந்து கொரோனா அப்படின்ட்டாங்க. உடனே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கேட்டாங்க, எங்க இவனுக்கு கொரோனா இருக்குமான்னு. மறுநாளே அவங்க வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த டெஸ்ட்டில் வந்து கொரோனாவே இல்லை, அது தெள்ள தெளிவாக அந்த ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு. அந்த வடபழனி கார்னரில் இருக்கிற லேபு தான் அந்த மாதிரி வந்து பண்ணிடுச்சு. அதனால் டாக்டர் வந்து பல்வேறு காரணத்துக்காக ப்ரெஷர்டாக இருக்கும்போது சில லேபு லேப் ரிப்போர்ட்லாம் வந்து காம்ப்ரமைஸ்டாக தான் தருவாங்க, ஏன்னா அவங்க டாக்டரை நம்பி தான் இருக்காங்க, அவங்க வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து
அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழியும் அந்த லேப்ல. அந்த லேப்ல வந்து இந்த லேபா இப்படி நடந்தது அப்படின்ட்டு அந்த வடபழனி அந்த லேப்லயே இருந்தது. அதுக்கு காரணம் அவங்க வந்து இல்லை அது கொரோனா, அதே வேற லேப்ல எடுத்தா இல்லை அப்படிங்க. அதனால இந்த மாதிரி எல்லா தொழில் தர்மத்தை மீறி நிறைய இடத்துல வந்து தப்புகள் தவறுகள் வந்து நடக்கும். அது அஸ்ட்ராலஜிக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கிடையாது. அதனால் இதை தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா, அதாவது இப்போ வந்து இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, 1995 ரெண்டாம் மே மாதம் வந்து நீ வந்து இங்கே போகும்போது இப்படி இடித்தது அப்படின்ட்டு, அதுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் அதாவது அந்த மாதிரி ப்ரிடிக்ஷனுக்கு வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுக்கணும். அவ்வளோ துல்லியமாக அகஸ்தியர் லெவலில் சொல்கிறவங்க அதை விட்டுட்டு ஏதோ 200 ரூபா 300 ரூபா கொடுத்தான் அவன் லெவலுக்கு, அவனுடைய கெப்பாசிட்டிக்கு தான் ஆடுவாங்க. அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து நல்ல அஸ்ட்ராலஜியில் தேடி போனீங்கன்னா அவங்க காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட கூட ஒருத்தர் தேடி வந்து என்ன சொன்னார், நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பை எனக்கு மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னால் அது என்னுடைய தொழில் தர்மம் ஆகாது, நான் மாற்றிலாம் எழுதிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. இல்லை நீங்கள் மாற்றி கொடுக்கணும், உங்களுக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன் அப்படின்னா, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாங்க, எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்ட்டேன். அந்த மாதிரி எல்லா தொழிலையும் இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, படத்தை வந்து 3 கோடியில் முடிச்சுடலாங்க அப்படின்னாரு. அந்த ப்ரொடியூசரோட நம்பி காசெல்லாம் கொடுத்தாங்க. அவர் சொன்ன சொல்லு காப்பாற்றாமல் தாடி வச்சுட்டு கண்ணாடி போட்டுண்டு இது இந்த டிவியில் சன் டிவியோட ஒரு துணை டிவியில் வர ஒரு இவர் தான். அவர் வந்து என்ன பண்ணார், 5 கோடி 6 கோடி 7 கோடி அப்படியே போயிட்டே இருந்தது. அவர் வந்து என்ன கேட்டார், இல்லை ப்ரொடியூசர் என்னை வச்சு சம்பாதிக்கிறான், இல்லை நான் அவனை வச்சு சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி தொழில் தர்மத்தை மீறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் வந்து படம் எடுத்தார்னா டேரக்டர் இப்போ ப்ரொடியூசருக்கு 62 நாள்னா 59 நாளே முடிச்சுருக்காங்க. அந்த மாதிரி டேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இதை அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை மறைமுகமாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அழகு இல்லை, இல்லை டவுரி இல்லை, இல்லை எதிர்பார்ப்பு வந்து சரியில்லை அப்படின்னா, உடனே ஹாரோஸ்கோப் மேட்ச் இல்லை அப்படின்றத வந்து சொல்லிடுறது. காரணம் வந்து என்னென்னா, டேரெக்டாக அந்த பொண்ணை பார்த்து உனக்கு அழகு இல்லை, நீ அந்த தகுதிக்கு வந்து கம்மி, இல்லை அந்த பையனை பார்த்து உனக்கு வந்து வேலை வெட்டி சரியில்லை, நீ 50,000 ரூபா தான் ஏர்ன் பண்ணுற, உனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறத வந்து ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அது வந்து சண்டை ஆயிடுமேன்ற ஒரு விஷயத்தினால தான் இப்போ வந்து அவங்க ஹாரோஸ்கோப் சரியில்லைன்றாங்க. அது தவிர இவங்க பின்னாடியே துரத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லி ஃபோனை வைக்கிறது, ஹாரோஸ்கோப் சரியில்லை, எங்கள் அஸ்ட்ராலஜர் சொன்னாரு பொருந்திருக்கு, அவங்க அஸ்ட்ராலஜர் சொல்கிறாருங்க, எங்கள் அஸ்ட்ராலஜர் வந்து அப்படி சொல்லிட்டாரு, நம்பர் கொடுங்க அப்படின்னா நம்பர்லாம் கொடுக்க முடியாதுன்னு. இது ஒரு ஒரு முகஸ்துதிக்கோசரம் அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால் மேட்சிங் சயின்ஸை கரெக்டாக மெயின் சார்ட்டை வந்து மெயினாக யூஸ் பண்ணாங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் வந்து தெரியும். அந்த மாதிரி அதை விட்டு விட்டு இந்த மாதிரி வந்து இம்மிடியட்டாக நாங்கள் வந்து பொருத்தம் சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து என்ன பண்ணால், இன்டர்வியூ வந்து எடுத்தான், அவனுக்கு இன்டர்வியூ கேண்டிடேட் அவனை தொடர்த்திக்கிட்டே இருந்தான். என்ன சொன்னால், எனக்கு அவனுக்கும் ஒத்து வராதே, ஹாரோஸ்கோப் அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டான். ஸோ இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பை வைத்தும் நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. எப்படி சினிமாலேயும் பொய் சொல்கிறாங்களோ, எப்படி லேப்லேயும் பொய் சொல்கிறாங்களோ, எப்படி டாக்டருங்க சில பேர் இல்லாத ஆப்ரேஷனையும் பண்ணி வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இந்த தொழிலையும் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.